அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பத்ததியோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அச்சலக்கண பத்ததி ஜோட முறை சார்ந்த அச்சத்தால் வழங்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன ஒரு நிகழ்வு அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே அச்சலக்கணத்திற்கு நம்முடைய கோச்சார நிகழ்வுகளை வச்சு செக் பண்ணும் பொழுது ஒரு சில நிகழ்வு வந்து சரியாக இருக்கும், துல்லியமாக இருக்கும், சரிங்களா? அப்போனா இதில் வந்து இரண்டு நிகழ்வுகளை வந்து நம்ம வந்து பதிவிட போகிறேன், இரண்டு வருடைய நிகழ்வுகள், சரிங்களா? முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நாளுக்கு முன்னாடி என்னை வந்து நம்மளுடைய கிளைண்ட் வந்து ஃபோன் பண்ணாங்க. சார், என்னுடைய கணவர் வந்து கொஞ்சம் கோச்சிட்டு போயிட்டாரு, அவர் வரணும் சார், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னாங்க. உடனே நான் வந்து அன்னைக்கு தேதிக்கு கோச்சாரத்தை பார்க்கும் பொழுது அவருடைய லக்னம், அட்சய லக்னம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்மளோட மீனம் இருந்தது அந்த ஐயாவுக்கு, சரிங்களா? இந்த மீனத்தில் ரேவதி அப்படிங்கிறது இயங்கிட்டு இருந்தது, சரிங்களா? அப்போனா நம்ம இந்த இடத்துல யாரை பார்க்கணும் அப்படின்னா, இந்த லக்னாதிபதி குரு கோச்சாரத்தில் எங்கே இருக்கார், இந்த நட்சத்திராதிபதி புதன் எங்கே இருக்காருன்னு பார்த்தாலும் பிடிச்சிக்கலாம், வேறு ஒரு மேட்டரும் கிடையாது, சரிங்களா? இந்த லக்னாதிபதி யாருன்னா குரு பகவான், அவர் வந்து 2ஆம் இடத்துல நல்லா இருக்கார், சரிங்களா? இவர் யாருன்னா 1-10 ஆதிபத்தியம் பெற்ற குரு, சரிங்களா? அப்போனா ரேவதி நட்சத்திரத்தின் அதிபதி யார், புதன் பகவான். அவர் என்ன ஆதிபத்தியம் பெற்றவர், இந்த 4, 7 அப்படிங்கிற ஆதிபத்தியம் பெற்றவர். அவர் எங்கே இருக்கார், இந்த 7 அப்படிங்கிற மனைவி ஸ்தானத்துக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல லக்னாதிபதியோடு சேர்ந்து இருக்கார். கூட யார் இருக்கா, ராகு இருக்காது, சரிங்களா? அப்புறங்க என்ன ஆடுதுன்னா 7ங்கிற மனைவி, சரிங்களா? இவங்க மூலமாக ஒரு சின்ன கருத்து வேறுபாடின் காரணமாக இவங்க வந்து தற்காலிகமாக பார்த்திங்கன்னா வெளியில் போயிடுறாரு. அப்படி போகும்பொழுது நம்மளுக்கு என்ன ரெமடி சொன்னோம்னா, அன்னைக்கு தேதிக்கு இந்த புதன் பவன் எங்கே நின்னார்னா, அதாவது என்ன சாரம்னா, சுக்குனுடைய சாரம் பரணியில் போய்கிட்டு இருந்தார். அப்போனா இந்த புதனுக்கு இந்த சுக்கரன் நல்ல வீட்டில் இருக்கார், புதனுக்கு சுக்கரன் 11ஆம் வீட்டில் நல்லா இருக்கார், சரிங்களா? அப்படி இருக்கனால சுக்கரன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அட்சய லக்னத்திற்கு இந்த 3, 8 அப்படிங்கிற இந்த ஆதிபத்தியத்தன்மை கொண்டவர். புதனுக்கு சுக்கரன் வந்து நல்ல இடத்துல இருக்கிறாரு, ஆனால் இந்த அட்சய லக்னத்துக்கு 3-8 ஆதிபத்திய தன்மை கொண்டவர். 3ங்கிற என்னது, ஃபோன் தொடர்பா, 3ங்கிற தொலைத்தொடர்பு, ஃபோன், சரிங்களா? அப்போனா ஃபோனை வச்சு தான் பிரச்சனை வருது. என்ன வருது, ஃபோனில் ரொம்ப நேரம் கேம் விளாடுறாங்க, சீரியல் பார்க்குறாங்க அப்படிங்கிறதும், 7ங்கிறது மனைவின்னு எடுத்துக்கலாம், செகண்டு சைல்டுன்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? எப்படினாலும் எடுத்துக்கலாம். அப்போ இந்த நிகழ்வுலேருந்து அவர் ரிலீவ் ஆகி வருவாரா, எங்கே இருப்பார், என்ன அப்படிங்கும்போது, இல்லைங்கம்மா இப்போ வந்து இந்த புதன் பகவான் வந்து சுக்கரன் சாரத்தை தாண்டின உடனே அவர் வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம். அப்படி சொல்லும்பொழுது இதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறப்ப வந்து, இந்த ஏஎல்பிக்கு 5ஆம் அதிபதி யாருன்னா சந்திரன், அவர் 5லேயே அன்றைக்கி இருந்தார், சரிங்களா? செவ்வாய் யாருன்னா 2, 9 அப்படிங்கிற நல்ல ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் அங்கே 5ல இருக்கிறார், சரிங்களா? 2, 5 சம்மந்தமாகுது, சரிங்களா? அப்படி இருக்கிறனால உங்களுடைய மூத்த பையனை இந்த ஐயா என்ன ஃபோன் பண்ணும் பொழுது மூத்த பையனை விட்டு பேச சொல்லியே, எப்பா வீட்டுக்கு வாப்பா அப்படின்னா வந்துடுவாருன்னு அது மாதிரி வந்துட்டாரு, சரிங்களா? எங்கே இருந்தாருன்னா பழனி மலை முருகன் கோயிலில் போய் சாமி கும்பிட போனேன் அப்படின்னு போய் ஒரு நாள் ஸ்டே பண்ணியிருக்காரு, மன திருப்திக்காக, சரிங்களா? ஏன் பழனி மலைக்கு போனார் அப்படின்னா, லக்னாதிபதி கூட எங்கே இருக்க மேசத்தில் இருக்கார். மேசம்னா எது, உயர்ந்த இடம், மலை, சரிங்களா? நெருப்பு வீடு, அங்கே வந்து முருகன், சரிங்களா? அதெல்லாம் முருகனை பக்கம் போயிட்டார் தலைவர். இது ஒரு ஜாதகம், சரிங்களா? வந்துட்டார், ஒன்றும் பிரச்சனை, சும்மா ஒரு நாள் கோச்சிட்டு போனார், வந்துட்டார், சரிங்களா? அதுக்கு அடுத்து இன்னைக்கு அட் பிரசன்ட்ல இப்போ உதாரணத்துக்கு தனுசு ஏஎல்பி போய்கிட்டு இருக்க நபர்களுக்கு, சரிங்களா, கோச்சாரத்தை எடுத்துக்கிட்டோம் பண்ணோம்னா, இன்னைக்கு தேதிக்கு சுக்கரன் வந்து இங்கே போய்கிட்டு இருக்காரு, எங்கள் கடகத்தில் போய்கிட்டு இருக்காரு, செவ்வாய் அங்கேயே இருக்கார், சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன் பவன் எங்கே இருக்காருன்னா நம்ம இங்கே போய்கிட்டு இருக்காரு, எங்கள் ரிஷபத்தில் போய்கிட்டு இருக்காரு, மேலே போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுபோல் இன்றைய கோச்சாரங்கள், சரிங்களா? அப்படி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த அட்சய லக்னத்துக்கு தனுசுக்கு 6ஆம் அதிபதி 8ல போகிறாரு, 6, 8 தொடர்பாகுது, சரிங்களா? செவ்வாய் யாருன்னா 5ஆம் அதிபதி, இந்த ஏஎல்பிக்கு 5, 12 ஆதிபத்தியம் பெற்றாரு, 5, 12 ஆதிபத்தியம் பெறாரு, 8ல போய்கிட்டு இருக்காரு, சரிங்களா? லக்னாதிபதி குரு எங்கே இருக்கார், 5ல இருக்கார். அது போக பார்த்திங்கன்னா இந்த ஏஎல்பிக்கு 7, 10 அப்படிங்கிற ஆதிபத்தியம் பெற்ற புதன் எங்கே இருக்காரு அப்படின்னா நம்ம ரிஷபத்தில் இருக்காரு. அப்புறங்க என்ன ஆகிடுது அப்படின்னா, 10ங்கிற அந்த தொழிலுக்கு
லக்னாபதி இருக்கிற இந்த லக்னாபதி இருக்கிற குரு எட்டாம் இடத்துல இருக்கிறனாலையும், எப்படி எட்டாம் இடத்துல குரு இருக்கிறனாலையும், இந்த ஐந்தாம் மதிபதி நம்மளுடைய செவ்வாய் பவனம் எட்டு இருக்கிறனாலையும், தன் மனதுக்கு தன் மனது என்ற செயல்களை தொழில் சார்ந்த ஒரு விரயங்களை இவர் செய்வார். ஆனால் அதில் நன்மை இருக்குமா அப்படின்னா இல்லை. தன் அறியாமல் ஒரு செயலை இறங்குவாங்க, தொழிலை விஸ்தரிக்க பண்ணுறேன், ஒரு முதலீடு பண்ணுறேன், ஒரு டெக்னாலஜியை டெவலப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் போய் முடிஞ்சிடும். பார்க்குறதுக்கு நல்ல செயலாக தெரியும், ஏன்னா 5-12 ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் எட்டில் இருக்கார். யார் கூட இருக்கார்? 6ஆம் அதிபதி சுக்கரனோட சேர்ந்துருக்கிறாரு. அதனால் அந்த ட்ராபேக் ஆகிடும். அதே நேரத்தில் இந்த 7-10 புதன், சரிங்களா, இந்த 7-12 அப்படிங்கிற இந்த இடத்துல இருக்கிறார் இன்னைக்கு. அப்போனா மனைவி கூட கருத்து வேறுபாடு, அதே மாதிரி ரெண்டாவது பிள்ளை கூட கருத்து வேறுபாடு, இப்படி இருக்கணும் பிராப்தம். இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன், யாராக இருந்தாலும் சரி. இன்றைக்கி அட் பிரசன்டில் தனுசு அட்ச லக்னம் போய்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த செலவு நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி கோச்சாரம் 9/6/2023. இதுதான் எங்கள் ஏழ்பியோட துள்ளிதம். இப்படி எளிய முறையில் ஜோட பலன் எடுக்க கற்றுக் கொடுத்த எங்களோட ஆசிரியர் விருதுரு புகழமூர்த்தி ஐயாவுக்கும் மூத்த குருமர் அனைவருக்குமே நன்றி தெரிவிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். இந்த சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ வரும்பொழுது தான் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக கருத்துக்கள் இருக்கும். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.